பாஜகவோட கூட்டணி வேணான்னு முடிவு பண்ணியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட்டம் முடிஞ்ச உடனேயே அமித்ஷாவுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கக்கூடிய மெசேஜ் என்ன? தமிழ்நாட்டில் கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிர்மலா சீதாராமன் அனுப்பிய கிரவுண்ட் ரிப்போர்ட்டு என்ன சொல்லுது? இது எல்லாத்தையும் தாண்டி ஓபிஎஸ் இளவு காத்த கிளியாக காத்திருக்கிறாரு, இளச்சின்னம் கிடைக்குமா அப்படின்னு. அவருடைய கனவு அப்படிங்கிறது கனவாகவே போயிடுமா இல்லை நனவாகுமா? அமித்ஷாவினுடைய 2024 தேர்தல் கணக்கு என்ன? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் மேலிட தலைமை ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அதற்கு பின்னாடி கடந்த கால பாஜக அதிமுகவினுடைய உறவு, அதில் மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த பார்வையையும் அமித்ஷா கிட்ட அண்ணாமலை கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல். நிர்மலா சீதாராமன் இந்த முடிவு அதிமுக பாஜகவினுடைய உறவு முறிவு அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட டைரக்டாக உறவுகள் எல்லாம் முறிக்கலை, அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத அன்னைக்கு மார்னிங்கே அமித்ஷாவுக்கு அவர் மெசேஜாகவும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் தகவல். இன்று மதியம் 3 மணிக்கு நாங்கள் 3-4 மணி போல் மாசைக்களுடைய கூட்டத்தில் நாங்கள் உறவு முறிவு அப்படிங்கிறதையும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறப்போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் நாங்கள் கொடுக்க போகிறோம். ரெண்டாவது, உங்கள் மேலே எங்களுக்கு எந்த விதமான பகையும் கிடையாது, உங்களோடு இருக்கக்கூடிய அன்பு என்றும் தொடரும், ஐஎம் சாரி அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அனுப்பிச்சிருக்கக்கூடிய மெசேஜ் அப்படின்னு உள்ளூரில் இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்கிறாங்க. இந்த மெசேஜெல்லாம் அனுப்பிச்சு முடிச்சுட்டு தான் எடப்பாடி பழனிசாமி சீட்லேயே வந்து உட்கார்றார். கனத்த இதயத்தோடு தான் வேலுமணியும் தங்கமணி சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட நபர்கள் எல்லாமே இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது வரைக்குமே தங்கமணியும் வேலுமணியும் காலையிலேருந்தே ஃபோன் பண்ணி இல்லை இப்போதைக்கு வேண்டாம், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது நமக்கு அப்படிங்கிறத சொன்னதாக தகவல். இது எல்லாத்தையும் தாண்டி கலைஞ்சிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கிறதுக்கு ரீசன், இளச்சின்னம் அப்படிங்கிறது நம்மக்கிட்டேருந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இன்ன வரைக்கும் பாஜகவை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கார். வேலுமணி ரெடி தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் சைடில் இருந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதும் சரி, இபிஎஸ் சைடில் அமித்ஷா வைத்த கோரிக்கை அப்படிங்கிறதும் சரி, இது ரெண்டுமே ஒரு வித்தியாசமான கிராஸில் போய் நிற்கிது. கூட்டணியில் அமித்ஷா அதிக இடங்கள் கேட்டார், 28 இடங்கள் கேட்டார் அப்படிங்கிறத நம்ம ரிப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம். சில பேர் 20-20 ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தோம், 28 இடங்களை எம்ஜிஆர் பாணியில் பின்பற்றுங்க, ஜெயலலிதா பாணியில் கூட்டணியை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு அமித்ஷா கோரிக்கை வச்சுருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை ஏற்றுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்டருந்து இளச்சின்னத்தை பிடுங்கி ஓபிஎஸ்ட்டாக கொடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் அமித்ஷா வச்சுருந்த கடைசி ரிப்போர்ட். அதற்கு எடப்பாடி அவரும் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் டிடிவி தினகரனும் உள்ளே வந்தாங்கன்னா என்னுடைய பவர் போயிடும், அதனால் நான் அவங்க உள்ளே வர்றதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். பட் 28 தொகுதி கூட வந்து கேட்குறதுக்கு வந்து ஓகேன்னு தான் எடப்பாடி சொல்லியிருக்கார். அதற்கு அமித்ஷா முன் வச்ச ரீசன்லாம் என்ன தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீசனாக முன் வச்சுருக்கார். நீங்கள் 2014 நீங்கள் வாங்கின ஓட்டு சதவீதம் எவ்வளவு? 14%, ரைட்டா? அதற்கு பிறகு அதிமுகவோடு சேர்ந்து பாஜக கூட்டணியை 2019 வச்சுக்கிட்டோம், அதில் 30% வாக்குகள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடச்சிது. 2014 நம்மெல்லாம் சேர்ந்து நிற்கும் போது மதிமுக கூட்டணியில் இருந்தது, தேமுதிக பாமக புதிய தமிழகம் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் இருந்தது. 2019 மதிமுகவை நம்ம கலட்டி விட்டுட்டோம். அப்போது அவங்க வாங்கின அந்த 2% கழித்தோம் அப்படின்னா 30%ல உங்களோட வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது 16%னு வச்சுக்கிட்டா கூட அதுலேயும் 2 கழிச்சோம்னா மதிமுக போயிடுச்சு. 14% தான் உங்களுடைய வாக்கு வங்கியே. பாஜகவோட மீதி இருக்கக்கூடிய கூட்டணிகள் கட்சிகள் பாமக தேமுதிக இவங்கெல்லாம் சேர்ந்து தான் 16%. அப்படி இருக்கும்போது 14% ஓட்டு தான் உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இருக்குது. 16% வாக்குகள் வந்து யாருக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா மோடிக்கு வாக்களிச்சிருக்காங்க, மோடி ஜெயிக்கணும்னு வாக்களிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதன் அடிப்படையில் நீங்கள்
2020 ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்கிறீங்க, எங்களுக்கு 28 சீட்டு வேணும், நாங்கள் பார்த்துக்குறோம், மற்றவங்களுக்கு கொடுத்துக்குறோம், நீங்கள் 12 சீட்டு மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால தான், இல்லை இது எனக்கு செட் ஆகாது, ரெண்டாவது ஓபிஎஸோடு சேர்ந்து நாங்கள் தொகுதி பங்கீடுக்கு நாங்கள் ஒத்து வர மாட்டோம், அவங்க இல்லாத ஒரு கூட்டணியை வேணால் கொடுங்க, 28 சீட்டை நான் உங்களுக்கு விட்டு தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்காக நின்றதா தகவல். இந்த இடத்துல தான் அமித்ஷா வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், கனடா பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால, இல்லை இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, இதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டார் எடப்பாடி பழனிசாமியும். அதற்கு பிறகு பியூஷ் கோயல் போனது எல்லாமே தொகுதி பங்கீடில் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஓபிஎஸ் சசிகலா டிடி விதிநகரிடம் சேர்த்துக்கூடாது, அதுக்கு உங்களுக்கு ஓகேவா இல்லையாங்கிறது தான் கேட்க போயிருந்தாங்க. ஸோ இங்கே சீட்டுங்கிறது பிரச்சனை இல்லை, கேட்குறத விட்டு கொடுக்கறதுக்கு அதிமுக தயாராக இருந்தது, பட் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நபரை உள்ளே இழுக்கிறதுல தான் இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கும் மீதி இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போது அமித்ஷாவோட மாஸ்டர் பிளான் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? முதல்ல இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யார் கொண்டு வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க? நிர்மலா சீதாராமனே கொடுத்துருக்காங்க. நிர்மலா சீதாராமன் தனிப்பட்ட முறையில் கொடுத்த ரிப்போர்ட்டும், அண்ணாமலை தனியாகவே நம்ம பெரும்பான்மையோடு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டும் ஒன்றா இருக்குது. கிட்டத்தட்ட 6 தொகுதிகளில் பாஜக இந்த வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும் அப்படிங்கிறது தான் இவங்க ரெண்டு பேரும் சேம் டைமில் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. ஏன் அப்படின்னா 2014 ரெண்டு தொகுதி வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது இது 16% வந்து நமக்கு கூடியிருக்கு அப்படிங்கும்போது, எதனால் நமக்கு கண்டிப்பாக 6 சீட்டு வந்து கண்டிப்பாக நம்ம வச்சிடலாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க பாஜக கூட்டணி. ரெண்டாவது, நம்மளை தாண்டிலாம் தேமுதிகவோ பாமகவோ யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் நமக்கு தெரியும், நம்ம தான் பணம் கொடுக்க போகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க நம்மளை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, எப்படி வந்து இதில் நிர்மலா சீதாராமன் கடைசியில் வச்சுருக்க ட்விஸ்ட்டு வேறு, ஏடிஎம்கே நம்மளை விட்டுட்டு வெளியில் போய் அவங்களால எதுவும் பண்ண முடியாது, அவங்க நம்ம கூட தான் இருக்கணும், நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கலாகுது அப்படின்னா அதுக்கு ஏடிஎம்கே வந்து நமக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கணும், அப்போது ஏடிஎம்கே மறைமுக கூட்டணியாகவே நம்ம வச்சுக்குவோம், இப்போதைக்கு 2024 அவங்கள கலட்டி விட்டுட்டு இந்த எலெக்ஷனை சந்திப்போம், எப்படி இடைத்தேர்தல் வந்ததில் ஈரோடு இடைத்தேர்தல் அதில் கலட்டி விட்டுட்டு சந்தித்தோம்ல, அதே மாதிரி சந்திப்போம், சந்திச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு வாக்கு சதவீதம் நமக்கு கிடைக்கும், அந்த வாக்கு சதவீதத்தை வச்சு 2026 தேர்தலில் நம்ம முதல்வர் வேட்பாளர் சீட்டை நம்ம கேட்போம் ஏடிஎம் கேட்ட அப்படிங்கிறது தான் பாஜகவோட பிளான், அதுதான் அண்ணாமலையோட பிளான். 2026 தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் சேர்த்து கூட்டணி அமைச்சாங்கன்னா அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அடுத்து நகரப்போகுது. 2024 பாஜக ஜெயிச்சாங்கன்னா, இதை விட பெரிய கூத்து ஒன்று இருக்குது தெரியுமா? 2024 பாஜக ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கையில் தான் புதிய நாடாளுமன்றம் கட்டடமே கட்டினாங்க. அந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டினதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட காரணங்கள், 33% இடஒதுக்கீடு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமித்ஷாவோட மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிளானுங்க, சும்மா சொல்லக்கூடாது. இவங்க பண்ணியிருக்கக்கூடிய பிளான்லாம் என்ன தெரியுமா? 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு இருக்குன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்பிசி யாரு விட்டு கொடுப்பா சொல்லுங்கள்? இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து நீ நிற்கக்கூடாது நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் பெண்களுக்கு அப்படின்னு சொன்னால், இது என்ன கவுன்சிலர் எலெக்ஷனா? வந்து கணவன் இருக்கிற இடத்துல வந்து மனைவியை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு கணவனே வந்து கவுன்சிலருக்கான வேலையை அப்புறம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஊரில், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? 15 லட்சம் பேருக்கு ஒரே ஒரு ஆள் தான் எம்பி, அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இது சாத்தியமாகும்? தமிழ்நாட்டில் 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க, உத்தரப்பிரதேசத்தில் 25 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க. அப்போது இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிற இடத்துல ஒரு எம்பிங்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு, ஒரு தொகுதிக்கு கீழே எவ்வளோ வளர்ச்சி திட்டங்கள் இருக்கும், அதில் எவ்வளோ நிதி ஒதுக்கீடு இருக்கும், இவ்வளோத்தையும் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒதுக்கி கொடுத்துட்டு நாங்கள் சும்மா தெரிகிறதா அப்படின்னு எவ்வளோ எம்பிக்கள் கோவப்படுவாங்க. அப்போது அவங்களுக்காக தான் தொகுதி மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதை பயன்படுத்தி தான் அடுத்து ஒரு பெரிய பிளானுக்கு பிளான் போட்டு அதை வந்து கிட்டத்தட்ட 543 பேர் இப்போதைக்கு வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க, அதனுடைய எண்ணிக்கையை 888 சீட் அப்படிங்கிறத இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு நாடாளுமன்றத்தில். அப்போது 2024 இவங்க வந்த உடனேயே 33% வந்து கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு எல்லோரும் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லுவாங்க 33% இப்போ உடனே கொண்டு வந்துட முடியாது.
அது கொண்டு வர்றது 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு வருவாங்கல்ல, அப்போ தான் அதை பாசிபிலிட்டிஸ் பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது இந்த தொகுதி மறுசீரமைப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குல்ல, நமக்கான எம்பிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய எண்ணிக்கையும் கூடும். ஆனால் தமிழ்நாட்டில் கூடுறதை விட உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் அதிகமான எண்ணிக்கையில் எம்பிஸோட லிஸ்ட்டு வந்து வேரியேஷன் ஆகும். அப்படி வேரியேஷன் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய எம்பிக்களோட எண்ணிக்கையை விட அவங்களுக்கு இருக்கக்கூடிய எம்பிக்களோட எண்ணிக்கை, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய, அதாவது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பிஸோட லிஸ்ட்டு ஜாஸ்தியாகும். எப்பா இந்த ஒரே ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னாங்க, அது கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து நாம் இருவர் நமக்கு இருவருண்டாங்க, அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவருண்டாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் நாமே குழந்தைகள் நமக்கு ஏன் குழந்தைகள்ங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதை சரியாக ஃபாலோ பண்ணது நம்மளோட தப்பா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது புரியுது. ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நின்றது, எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். ஆனால் வட இந்திய மாநிலங்கள் எதுவுமே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தவே இல்லை. குறிப்பாக பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் 138% வந்து அதிகரிச்சிருக்கான் மக்கள் தொகை. கேரளாவில் 56% தான் அதிகரிச்சிருக்கு, தமிழ்நாட்டில் 75% தான் அதிகரிச்சிருக்குங்கிறாங்க. இப்போது இதில் அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து மாற்றங்கள் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது ஏற்கனவே பண்ணப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் 81 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1971 நடந்தது. 2001 வந்து 102 கோடியாக இருந்தது, 1971 56 கோடியாக இருந்தது மக்கள் தொகை. அதற்கு பிறகு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற வார்த்தையும் பேசுபொருளாக இருந்துக்கிட்டே இருந்தது. 2003 வாஜ்பாய் அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. என்னென்னா அரசியலமைப்பு சட்டம் 84 திருத்தம் பண்ணி 2026 வரைக்கும் தொகுதி மறுசீரமைப்பு வந்து 2026 தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இன்ன வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்தி அதில் வந்து தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிஸோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது ஒரு மாநிலத்தில் குறைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே மக்கள் தொகை அடிப்படையில் தான் பண்ண முடியும். இந்த சட்டத்தை வாஜ்பாய் ஏற்கனவே திருத்தினதுனால 2003 திருத்தினதுனால தொகுதி மறுசீரமைப்பே 2026 தான் கொண்டு வர முடியுங்கிறதுனால இன்ன வரைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளும் பொறுமையாக இருக்குது. இதாங்க விஷயம். இப்போ 2002 என்ன பண்ணாங்கன்னா எல்லையை வேணால் விஸ்தரிச்சுக்கோங்க மாற்றிக்கோங்க அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை மாற்றினாங்க. அது 2002 நடந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2026 இப்போ 2024 ஏதோ ஒரு கட்சி காங்கிரஸோ பிஜேபியோ உள்ளே வந்து உட்காரப்போகுது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அப்போ இப்போலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்களா, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்க, அதெல்லாம் சும்மா அங்கே போய் பீகாரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துனாங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துனாங்க, எதுக்கு? அது ஒரு மாநிலத்துக்குள்ளே மட்டும் நடத்துவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இதே நேரத்தில் இந்தியா முழுவதும் நடத்தக்கூடிய ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்போ சாதி வாரி கணக்கெடுப்போ தான் செல்லுபடியாகும். எல்லைகளை வந்து மாற்ற முடியாது, ஆனால் அந்த எல்லைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் மாற்றங்கள் இருக்கும்ல. இப்போ 2001 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்குமே வேரியேஷன் இருக்கும். அப்போ 2026 கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும்ல, அந்த வேரியேஷன் தான் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அது பிஜேபிக்கு சப்போர்ட்டாக போய் முடியுங்கிறது தாங்க கிரவுண்ட் ரிப்போர்ட்டு. இது தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க 888 அப்படிங்கிறத கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க நம்ம புதிய நாடாளுமன்றத்தில். அதுவும் மாநிலங்களில் வேறெல்லாம் வந்து 384 பேர் உட்கார அளவுக்கு வசதி பண்ணி மொத்தமாக 1224 எம்பிஸ் வந்து உட்கார்றதுக்கான வசதிகளை செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே ஃப்யூச்சர் பிளான். அதை விட்டுட்டு நான் போய் இதை வந்து பிரகாஷ் காரத்து சொல்லியிருக்காருல, நான் வந்து முடித்த உடனே வந்து நாங்கள் மாநிலங்களவையும் மக்களவையும் வந்து நாங்கள் பழைய இதுக்கே கொண்டு போயிடுவோம் ஜெயராம் ரமேஷ் சொல்லும் போது அது வந்து அதெல்லாம் வந்து பேச்சுக்கு ஒத்தே வராது. அதெல்லாம் இப்போ 2024 இவங்க ஆட்சிக்கு மறுபடியும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 வச்சு 2031 தொகுதி மறுசீரமைப்புன்னு கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கூடும். நாடாளுமன்றத்தினுடைய நாடாளுமன்றத்தினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை கூடும். இப்போ நமக்கு வந்து 40 பேர் இருக்காங்கன்னா 45-46 வரும். ஆனால் மற்ற மாநிலங்களில் இதே ஊபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ 15 லட்சம் பேருக்கு வந்து ஒரு எம்பி, உத்தரப்பிரதேசத்தில் வந்து 25 லட்சம் பேருக்கு தான் ஒரு எம்பி இருக்காங்க. அப்போது இப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கெல்லாம் வந்து அப்போ ஒரு ஒவ்வொரு தொகுதிக்குமே 2-2 பேர் ஜாஸ்தி ஆவாங்க உத்தரப்பிரதேசத்தில். அப்போ எம்பிக்களோட எண்ணிக்கை அங்கேயே ஜாஸ்தி ஆகும்.
அப்போ யார் அப்போ உத்தரப்பிரதேசத்தில் அமைக்கக்கூடிய கூட்டணிங்கிறது எவ்வளோ முக்கியமான கூட்டணியாக அவங்க பார்ப்பாங்க. இதுதாங்க வேரியேஷன். ஸோ இந்த திட்டத்தை கையில் வச்சுட்டு தான் உத்தரப்பிரதேசத்தில் 11 தொகுதிகள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான், பீகார்லாம் 10 தொகுதி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தான். சில நேரம் வந்து இப்போ மக்கள் தொகை கணக்குப்பாடு அடிப்படையில் நம்ம பயில்க மக்கள் தொகையை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்கன்னா இந்த 40 தொகுதி கூட நம்மகிட்ட இருக்காது, 37-36 குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு கவலை வேறு இருக்குங்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல அமித்ஷாவினுடைய மாஸ்டர் பிளானுக்கு முன்னாடி எடப்பாடியினுடைய அந்த வியூகம்லாம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆனால் எடப்பாடி சத்தமே இல்லாமல் மெசேஜை போட்டு விட்டுட்டு நான் உங்களுக்கு என்றும் ஆதரவாளன் இந்த தண்டித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வேறு போட்டிருக்காரு. அவட்டுட்டு தான் அடுத்த மாசேக்களோடைய சேஞ்சஸ் வந்து 5 பேரோட சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. அதுவும் வைத்திரிங்க ஏரியாவில், தஞ்சாவூர் ஏரியாவில் தான் போட்டிருக்காங்க. ஸோ வெள்ளமுட்டி நடராஜன்லாம் அவரோட பையனை வந்து கேட்டிருந்தார். ஸோ இப்போ அவர் வந்து ஓபிஎஸ் பக்கம் போனதுனால ஓபிஎஸ்ஸு, அதற்கு பிறகு வந்து வைத்திலிங்கம் ஏரியாவான தஞ்சாவூர் ஏரியா, இங்கெல்லாம் வந்து மொத்தமாக ஒரு 5 பேரை வந்து புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 வன்னியர்கள், 3 முதலியார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து சாதி வாரியாகவும் தங்களுடைய மாசைக்களுடைய மனசை குளிர்விக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது பத்திரிகையிலும் செய்து வந்துச்சு, மாசைக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க முடியல, எடப்பாடிக்கு நெகட்டிவ் இமேஜ் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ அதையும் மாற்றுறதுக்கான ஒரு ட்ரெண்டை வந்து சேஞ்ச் ஓவர் கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்காரு. சசிகலாவுக்கும் சில ஃபோன் கால்ஸ்லாம் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. டிடிவி தினகரெல்லாம் பெருசாக கண்டுக்கல. ஸோ அவர் வந்து பாஜகவை தாண்டி எங்கேயும் போக முடியாதுங்கிறதுனால அவங்களெலாம் சத்தம் இல்லாமல் இருக்காங்க. இதை தாண்டி இதில் ஒரே ஒருத்தர் மட்டும் பெரிய அளவில் கூவிட்டு இருக்காரு, அச்சுராஜா மட்டும். அதிமுக அமைதியாச்சு, பாஜக அண்ணாமலையே வந்து கம்முன்னு தான் இருக்காப்புல. மேலிட தலைமையினவோ முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் எல்லோரும் போயிட்டாங்க. அச்சுராஜா மட்டும் தனியாக கடந்து கத்திக்கிட்டு இருக்காரு, அதிமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன ஆகப்போதோ தெரியல. சரி, கூடிய விரைவில் வந்து கட்சி தலைமை ஒரு முடிவெடுக்கிற வரைக்கும் இந்த ரெண்டு குழந்தைகளும் அமைதியாக இருப்பாங்க. நம்மளும் நம்மக்கிட்ட கிடைச்ச தகவல்களை அப்படியே கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். நீங்கள் முடிவு பண்ணுங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.